2.0 skin and laser clinic. 2.0. Fresh is better. Open, pour, have fun. இப்போ நாங்கள் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மனம் விட்டு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி மதம் விட்டு பண்ணல நாங்கள். மக்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, ஒரே மனைவி 3 தடவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா, அப்போ வந்து இந்த சீக்காக்காரங்க வந்து பிராமின்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இதை காமிச்சிக்கிட்டு இருந்த நேரங்கள் அது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் துணைக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு என்ன தான் முத முதல்ல இவங்க சென்னைக்கு வந்து இறங்கும் போது என்ன தான் கூட்டு போகிறாரு. நான் அதெல்லாம் முத முதல்ல இவங்களை பார்த்தேன். நான் திருமங்கலம்னு எங்கள் ஊர், நாங்கள் வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவன். நான் குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சாங்க. பரதநாட்டியம் கூட்டு போவாங்க. 12 வயசு வரலும் ரவி பரதநாட்டியம் கத்துக்கிட்டான். பெரியவன் வந்து மியூசிக் கத்துக்கிட்டான். ரீசெண்டாக வந்த பொன்னியின் செல்வனில் வந்து நம்ம ரவி சாரோட கேரக்டர் ரோலாக இருக்கட்டும், இப்போ ராஜா சார் காட் ஃபாதர், ரெண்டுமே பிரம்மாண்டம். ரொம்ப ப்ரௌடான ஒரு பேரண்ட்ஸாக இருப்பீங்களா? 2022 செப்டம்பர் மாதம் நாங்கள் பட்ட கஷ்டங்களை மனதால், உள்ளத்தால், மைண்டால் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தோம். ரவி சார் கூட ஒவ்வொரு படமே அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு எடுக்கிறார். சில படங்கள் ஒரு சில காரணத்தினால ஓடாம இருந்த டைம் இருக்கு, ஆனா அது நிறைய வழிகள் கொடுத்துருக்கோம் ரெண்டு பசங்களுக்குமே. ராஜாவை பொறுத்தவரை இன்னைக்கு வரலும் ஃப்ளாப்ங்கிறதே கிடையாது. ரவி வந்து வேற டேரக்டர் போறாங்க. இப்ப நான் வந்துமா, சின்ன வயசுல ரவி சொல்லுவான், பொண்ணு பேரை சொல்லி ரோஜா அம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப யாருமே ரவி அம்மான்னு சொல்லலையம்மான்னு அவன் என்ன கேட்பான், இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எடிட்டர் மோகன் போய் ஜெயம் ரவி அப்பா ஆயிட்டம்மா. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச்டு. யார் அந்த ஃபர்ஸ்ட் லவ் சொன்னா? அதெல்லாம் சொல்ல முடியாது. பிளஸட் டே தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்க்குறோம், திருமணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயம், நிறைய டிவோர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பட் ஒரு குடும்பம் இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போக முடியுமா? 50 இயர்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப். ஓ மை காட், எத்தனை விஷயம் இவங்களும் பார்த்துருப்பாங்க, எத்தனை விஷயத்தை தாண்டி இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கப்பலாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு எடிட்டர் மோகன் சாரோட அவங்க ஒய்ஃபையும் சந்திக்கிறதுல. வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டுடலாம். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இது லவ் கம் அரேஞ்ச்டு. யார் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை சொன்னா? அதெல்லாம் சொல்ல முடியாது, சைமல்டேனியஸா நடந்தது. எப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஆமா, இல்ல இவங்க எனக்கு இவங்களுக்கு முன்னாடி என்னுடைய மாமனார் வந்து ரொம்ப, இவங்களுடைய தகப்பனார் இருக்கார் இல்லையா, அவர் நானும் ஒன்றாவே இருந்தோம். அவருக்கு என் மேலே ரொம்ப பிரியம், என் மேலே நல்ல மரியாதை இருந்தது. அவர் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். அதோட இவங்களை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். அவர் தான் என் கூட ரொம்ப எங்கள் அப்பா சொல்வார், அவருக்கு அம்மா மேலெல்லாம் ரொம்ப பாசம், ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு பிடிச்சது அவர். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலும் நம்ம என்ன தான் சொன்னாலும் சின்ன சின்ன இந்த குட்டி குட்டி சண்டைகள்லாம் அந்த காலத்தில் வரது தான் இருக்கும். அது இப்போ கூட எல்லார் அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது வந்து சண்டைலாம் வந்ததில்லை, சும்மா விவாதிக்கும் போது கொஞ்சம் முரண்பாடு வரும், ஆனால் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துருவோம். அது திருக்குறளில் சொல்லுவாங்க, உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல்னு. சாப்பாட்டில் வந்து உப்பு எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேலே போனால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் எங்களுடைய கருத்து வேறுபாடுகள். அது வந்து சண்டைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நாங்களே தீர்த்துப்போம். எங்களுக்குள்ளே வேற யாரும் வந்து தீக்கிற அளவுக்கு எப்போவுமே இருந்ததில்லை. இல்லை, இப்போது நாங்கள் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மனம் விட்டு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி மதம் விட்டு பண்ணல நாங்கள். ஆனால் அதே மாதிரி மக்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, ஒரே மனைவி 3 தடவை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற பெருமை வந்து நம்ம சாருக்கு மட்டும் தான் போய் சேரும். என்னென்னா, முக்கியமாக வந்து இவங்க சென்னைக்கு வரும்போது எங்கள் மாமனாரும் என்ன தான் கூட்டு போனார், கூட்டு வரணும் வாங்கன்னு சொல்லிட்டு. என்னென்ன காரணம் என்னென்னா, அப்போ வந்து இந்த தீக்காக்காரவங்க வந்து பிராமின்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இதை காமிச்சிக்கிட்டு இருந்த நேரங்கள் அது. அது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் துணைக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு என்ன தான் முத முதல்ல இவங்க சென்னைக்கு வந்து இறங்கும் போது என்ன தான் கூட்டு போகிறாரு. நான் அதெல்லாம் முத முதல்ல இவங்களை பார்த்தேன் நான் அப்படி. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்டே எங்கள் மாமனார்ட்டே நான் கேட்டேன். இப்போ எங்கள் அம்மா வந்து கல்யாணம், எங்கள் திருமங்கலம்னு எங்கள் ஊர், நாங்கள் வந்து முஸ்லீம். நாங்கள் வந்து இவரும் சின்ன வயசில் நடிகர் தங்கவேல் வீட்டில் இருந்தார், அங்கேருந்து கோவிலுக்கெல்லாம் போவார். அதனால் எங்கள் நான் காந்தி கிராமத்தில் படித்தேன். நான் வந்து அவர் நடிகர் தங்கவேல், டனால் தங்கவேல் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட தான் வந்து 1954 சேர்ந்தேன். 1954 அதில் சேர்ந்ததில் அவருக்கு குழந்தைகள் கிடையாது அப்போது. அப்போ அவர் என்னை குழந்தையாக எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். என்னுடைய பேரை வந்து மாற்றி, எனது வந்து ஜின்னானு என் பேர், அதை மாற்றி மோகன் ஆக்கினார். அவர் மூலியமாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சத்யா ஸ்டுடியோவில், அதில் வந்து நெப்டியூன் ஸ்டுடியோன்னு பேர் அந்த காலத்தில், ஜூபிலர் பிக்சர்ஸ்.
அதில் போய் நான் எடிட்டிங்கில் சேர்ந்தேன். அவர் தான் சேர்த்து விட்டாருன்னு அங்கேருந்து அப்படியே தொழிலை கற்றுக்கிட்டு அப்படியே ஆகிடுச்சு. அவர் மாற்றி வச்ச பேர் இன்னைக்கு அவரெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. 50 years ஆஃப் மேரிட் லைஃப், இது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. எப்படி ஒரு அதை புரிஞ்சுட்டு பசங்களை வளர்க்குறதா இருக்கட்டும், எப்படி அது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் சொல்லுங்கள். பசங்களை வளர்க்குறதுமா, இப்போ வந்து நமக்கு குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் இல்லையா, அவங்க கூட இருக்கிறது பழகிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அவர் கூட இல்லையேங்கிற ஒரு வருத்தம் தான். ஆனால் அவர் எப்போவுமே முந்திமா இப்போ மாதிரி இந்த செல்ஃபோனெல்லாம் கூட இல்லை அப்போது. செல்ஃபோன்லாம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கினோம், அந்த டைமில் இல்லை. எப்போது ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும், வந்து போவார். அவர் குழந்தைங்களை மிஸ் பண்ணுறாங்களே வருத்தம் எனக்கு நிறையா இருந்தது. ஆனால் நான் குழந்தைங்களோட நல்லா ஜாலியாக இருந்தேன். அவங்களோட விளையாடுறது, பார்க் கூப்பிட்டு போகிறது, வெளியில் போகிறது, கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறது, அப்புறம் ஸ்கூலில் அவங்கள கொண்டு போய் விடுறது, திருப்பி பிக்கப் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு வீட்டில் படிப்பு சொல்லித்தரது, அந்த மாதிரி நல்லா இருந்தது. அது மாதிரி படிச்சிருக்காங்க, குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சாங்க. பரதநாட்டியத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, இப்போ சின்னவனை பரதநாட்டியத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, பொண்ணை பரதநாட்டியம் கற்றுக்க வச்சாங்க. 12 வயசு வரலும் ரவி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டான், அரங்கேற்றம் பண்ணோம். பெரியவன் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டான், பியானோ கற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் இவங்க சைடில் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களும் படிச்சுக்கிட்டாங்க, அதோ இவங்க WMA இவங்க, ஆமாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதையும் படிச்சுக்கிட்டே இதையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது உண்மை முக்கியமானது. இது இன்னாரோட பசங்க அப்படின்னு சொல்ல போய் இன்னைக்கு இன்னாரோட அப்பா அப்படின்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்த பொன்னியின் செல்வனில் வந்து நம்ம ரவி சாரோட கேரக்டர் ரோலாக இருக்கட்டும், இப்போது ராஜா சார் காட்ஃபாதர், ரெண்டுமே பிரம்மாண்டம். ரொம்ப ப்ரௌடான ஒரு பேரண்ட்ஸாக இருப்பீங்களா? 2022 செப்டம்பர் மாதம் நாங்கள் பட்ட கஷ்டங்களை மனதால், உள்ளத்தால், மைண்டால் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தோம். என்ன காரணம்ங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு. செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து பொன்னியின் செல்வன் ரிலீஸ், அக்டோபர் 5ஆம் தேதி வந்து காட்ஃபாதர் ரிலீஸ். பாருங்கள், ஒரே வாரத்தில் ரெண்டு பிள்ளைங்களுடைய படம், பெரிய ஒரு படம், சின்னவனுடைய படம். சப்போஸ் ஒருத்தன் படம் ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா? ஒருத்தன் படம் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? இப்படி ரெண்டு பேர் படமும் சப்போஸ் தப்பாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய கஷ்டம். நாங்கள் இவ்வளோ நாளை வளர்த்து கிட்டத்தட்ட சினிமா சர்வீஸ், எனக்கு வந்து 67 வருஷம் சினிமா சர்வீஸ், அதில் நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன். இவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், டெய்லி பூஜை, எங்கே போனாலும் என் பிள்ளைங்க படம் ஹிட் ஆகணுங்கிறது இவங்களுக்கு. அப்படி அந்த செப்டம்பரும் இந்த அக்டோபர் 5ஆம் தேதியும் இந்த ஒரு வாரத்தினுடைய இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, எங்களை பாடா படுத்திருச்சு. பொன்னியின் செல்வன் ஹிட்டுன்னு சொல்லி முழுசாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. அடுத்து 5 நாள்லேயே என் பெரிய பிள்ளை படம் இருக்குதே, அது என்ன ஆகும்? கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். எத்தனை பேருமா, நிறைய பேர் இப்போது 50% ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ கூட ஹவுஸ் ஒய்ஃபாக எத்தனை பேருக்கு வெளியில் தெரியுது, நிறைய பேர் தெரியாது. அவங்க காலையிலேருந்து நைட் வரையும் வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே தெரியாத அளவுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி டிவியில் பேசுகிறேன் அப்படின்னாக்க, அதுக்கு காரணம் முதல்ல என் கணவர், அடுத்து என் 2 குழந்தைங்களும். இன்னொன்று, அவங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸ்ங்கிறது எனக்கு தெரியும். நான் என்ன தான் பூஜை பண்ணாலும் ரெண்டு பேரும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கு, ஹார்ட் ஒர்க்கு எப்போவுமே அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அடி மனசில் எப்போவுமே இருக்குது. ஆனால் என் 2 குழந்தைங்களுக்குமே அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கு அளவுக்கு இன்னும் ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. வனமகன் சரி, பேராண்மை, அந்த படத்திலலாம் ரவியின் உழைப்பு சொல்லவே முடியாது. அதே மாதிரி ராஜாவுக்கும் வந்து ரீமேக் பண்ணுறான்னு ஒரு பேர் இருந்தது, தனி ஒருவன் பண்ணி அதை பிரேக் பண்ணி காமிச்சான். இப்போ வந்து காட்ஃபாதர் ஆந்திரா மொத்தம் கொண்டாடுது, அது இல்லாமல் இன்றைக்கி சென்னையிலேயே கொண்டாடுது. அதனால் ஹார்ட் ஒர்க்கு என்றைக்குமே அதுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இவ்வளோ தூரம் இன்றைக்கி பப்ளிக்கு தெரிகிறது காரணம் என்னுடைய கணவரும் என் குழந்தைங்களும். சின்ன வயசில் ரவி சொல்லுவான், என் பொண்ணு பேரை சொல்லி ரோஜா அம்மான்னு சொல்லுவாங்க. அப்போ யாருமே ரவி அம்மான்னு சொல்லலையம்மான்னு அவன் என்னை கேட்பான். இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குது நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்போது எடிட்டர் மோகன் போய் ஜெயம் ரவி அப்பா ஆகிட்டம்மா. என் பெரிய புள்ள வந்து என்ன பண்ணா, அப்பா பட்ட கஷ்டம் உங்களான பலன் கிடைக்கலையேங்கிறதுக்காக அவன் பேர் ராஜா தான். ஐயோ, அவன் என்ன பண்ணானா, மோகனத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டான், மோகன் ராஜா ஆயிட்டான். இல்ல, அது அது மட்டும் இல்ல, அவன் பையனுக்கு பிரணாம் மோகன் பேர் வச்சான். குழந்தைங்க உணர்ந்தாங்கிறதுக்கு உண்டான பலன் இதெல்லாம்.
வேற ஒன்றும் கிடையாது. அவங்களும் உணர்ந்துருக்காங்க, அவங்களும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்காங்கங்கிறது. ஆனால் எப்படி பிரதர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரும் அவங்க படத்தை கூட டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். உதாரணத்துக்கு அவன் ரவி சொன்ன வார்த்தை தான், எங்கள் அண்ணங்கிட்ட நாங்கள் இருந்தனால தான் தனி ஒருவன் இவ்வளோ பெருகிட்டா இருக்குது, என்ன என்ன போட்டு அப்படி புழிஞ்சு எடுத்துட்டான் பண்றது ஈஸியா இருந்தது இவனுக்கு. இவன் என்ன மைண்ட்ல நினைக்கிறாங்கிறது அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆமா, இவங்க ரெண்டு பேர் இல்லாம ஒரு பொண்ணு இருக்கா எங்களுக்கு, அவ பேர் ரோஜா. ஆமா, டென்டிஸ்ட் அவ. சோ இப்போ உங்க மருமகள் அவங்க ரெண்டு பேர் பத்தியும் அப்படியே சொல்லிடுங்களேன். மருமகன் இருக்காரு, பெரிய மருமக பேரு வந்து பிருந்தா. அவ வந்து கேமரா படிச்சிருக்கா இன்ஸ்டியூட்ல, பிலிம் இன்ஸ்டியூட்ல. அப்புறம் வந்து அவார்டு வாங்கியிருக்கா, கோல்டு மெடல் வாங்கியிருக்கா கேமராவில். அப்புறம் ரெண்டு பசங்களை ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்ருக்கா. வந்து யோகாவில் நிறையா படிச்சிருக்கா, இப்போ பிஹெச்டி படிச்சுட்ருக்கா. ஆமாம், பிஹெச்டி யோகாவில் படிச்சுட்ருக்கா பெரிய மருமக. ரெண்டாவது மருமக ஆர்த்தி, அவளுக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பையங்க, அவங்களாம் ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க ரெண்டு பசங்க. அவள் வந்து ஃபாரினில் படித்த பொண்ணு. ரவி சார் கூட ஒவ்வொரு படமே அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு எடுக்கிற அந்த நிறைய சில படங்கள் ஒரு சில காரணத்தினால ஓடாம இருந்த டைம் இருக்கு, ஆனா அது நிறைய வழிகள் கொடுத்துருக்கோம் ரெண்டு பசங்களுக்குமே. என்ன என்னப்பா சொல்லுவீங்க? இல்ல இல்ல பையம்மா, ராஜாவை பொறுத்தவரை இன்னைக்கு வரலாம் ஃப்ளாப்ங்கிறதே கிடையாது. ரவி வந்து வேற டைரக்டர் போறாங்க. இப்ப நான் வந்துமா 1990 வந்து ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஆந்திரா ஷிஃப்ட் ஆகி தாசன் நாராயண் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரிய டெக்னீஷியன், சிரஞ்சீவி, தாசன் நாராயண்டா, கிருஷ்ணமராஜன், அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஆட்களையும் வச்சு நான் படம் பண்ணிட்டேன். எல்லாம் சென்சேஷனல் ஹிட்டு, எனக்கு எதுவுமே 100 நாளைக்கு கம்மியே இல்லை. 125, 175, 150 தான். என் படம் வருதுன்னா பக்கத்து தியேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலீஸ் பண்ணுற படத்தை கொஞ்சம் 2 வாரம் தள்ளி வச்சுக்குவாங்க. அந்தளவுக்கு எனக்கு ஒரு கர்வமாக சில படம் ஓடுன காலமும் உண்டு. ஆமாம், உண்டு. என்னம்மா அப்படி வரும்போது என்னாச்சு? அப்படி பண்ணிகிட்ருக்கோம். ராஜாவாக நான் டைரக்டர் ஆக்குறேன். அனுமான் ஜங்ஷன் ஒரு படம் பண்ணான், 175 டேஸ் போச்சு, அங்கே பெரிய ஹிட் ஆச்சு அவனுக்கு. இப்போ பெரியவனை டைரக்டர் ஆகிட்டோம், சின்னவனை ஹீரோவாக்கணும், அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இவனை. என்னம்மா, நான் அதுக்காக இந்த பையனை ஹீரோவாக்குறதுக்கு ஒரு இந்த ஜெயம்ங்கிற ஒரு மேட்டர் எனக்கு கிடைச்சது. அது வந்து என்னென்னா ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கு உண்டான கதை. இது ஒரு ஹீரோ அடி வாங்குறான், அடி வாங்குறான், பாவம் ஏழப்பட்ட புள்ள மனசில் நிற்கிறதுக்காக. அந்த கதையினுடைய சாராம்சம் இருக்கு இல்லையா, அது வந்து மனசில் நிற்கும். ஐயோ பாவம் இந்த புள்ள, ஐயோ பாவம் இந்த புள்ள அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் திருப்பி அடிப்பான். ஆடியன்ஸ் அடிக்கணும்னு நினைக்கும் போது இவன் அடிப்பான். அப்போ ஆடியன்ஸ் மனசில் உட்காந்துருவான். அந்த கதையை செலக்ட் பண்ணேன், அது ரவியை ஹீரோவாக பண்ணுறதுக்காக. சரி, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டேன், வந்ததுக்கப்புறம் அடுத்து எம் குமரன் பண்ணுறேன். எம் குமரனில் ஒரு நல்ல ஒரு அருமையான மேட்ரு, அம்மாவுடைய பாசம், இந்த பக்கம் தகப்பன் மேலே ஒரு மரியாதை, தங்கச்சி மேலே ஒரு அன்பு, இப்படி வச்சு ஒரு கதையை பண்ணும்போது அதுவும் பெரிய ஹிட் ஆகுது. அப்புறம் இன்னொருத்து ப்ரொடியூசர் கொடுக்கும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய பிள்ளை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பும் அவனை கொண்டு வரக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அது அடுத்தவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன பண்ணுறானு கொஞ்சம் கீழே இறக்கி விடுவானுங்க, நான் மறுபடியும் மேலே தூக்கி வைக்கணும். இதே புலப்பாக போச்சு எனக்கு. புள்ள மேலே உள்ள பாசம் இதனால நான் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் நான் வந்து ஆண்டுக்கிட்டு இருந்த அந்த ஆந்திர பிரதேசம் நான் விட வேண்டியதாக போச்சு. என்னுடைய தொழிலை எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் என்னது அங்கே. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டராக இருந்தாலும் எடிட்டர் மோகன் அப்படின்ற சொல்கிறதான் ஒரு அழகு இருக்குது, ஒரு கெத்தம் இருக்குதுன்னு நம்ம நிறைய பேசியிருந்தோம். இப்போ என்னை வந்து சினிமாவில் அதிகமாக அறிமுகமானது நான் எடிட்டராக தான் அறிமுகமானம்மா. நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமாக சொல்ல போனாக்க, இந்த சினிமாவோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அதில் இருந்து இன்றைக்கி வரல ஜென்ரேஷனை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் நான். அது ஃபஸ்ட்டு பாகுதர்லேருந்து என்எஸ்கே பாகுதர் கூட நல்லா பழகியிருக்கேன் நான். அது மாதிரி என்எஸ்கே கூட பழகியிருக்கிறேன், தியாகராஜ பாகுதரோட பழகியிருக்கிறேன். இப்படி என்னுடைய பழக்கம், ஏன்னா அவர் கூட இருந்ததுனால, டானால் தங்கவர் கூட இருந்ததுனால, அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நான் சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பழகிக்கிட்டு இருக்கிறேன், சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், சேர்ந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல 4 லாங்குவேஜ்காரங்க கூடயும், 4 லாங்குவேஜும் முதல்ல 4 லாங்குவேஜும், கன்னடமாகட்டும், மலையாளமாகட்டும், தமிழாகட்டும், தெலுங்காகட்டும், எல்லாமே சென்னை தான். 1990 அப்புறம் சும்மா ஒவ்வொருத்தரும் அப்படி பிரிய ஆரம்பித்தாங்க. அதில் தெலுங்கு நாடு அப்படியே போயிடுச்சு, இந்த பக்கம் கேரளா அப்படியே போயிடுச்சு, கர்நாடகா ராஜகுமார் கூட்டு போயிட்டாரு, பிரேம் நேசரும் சத்யம் வந்து கேரளா கூட்டு போயிட்டாங்க, இப்படி ஒவ்வொருத்தராக கூட்டு போயிட்டாங்க. பட் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சினிமா வந்து டெக்னிக்கல் வைஸாக நிறைய மாறி இருக்குதான், பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இப்போது
மொழியை யார் கண்டுபிடிச்சது? கடவுள் கொடுத்தது என்ன? கடவுள் உணர்வுகளை கொடுத்துட்டார் நமக்கு. சிரிக்கிறதுங்கிறது உலகத்திற்கு எல்லாருக்கும் சிரிக்கிறது தான். யாராவது காமெடி பண்ணும்போது அழுகிற ஜென்ரேஷன் ஏதாவது இருக்கா? இருக்காமா? இல்லை. அது என்னது? உலகம் மொத்தம் சிரிக்கிறது ஒன்றா இருக்குது, அழுகிறது ஒன்றா இருக்குது, எல்லாமே ஒன்றா இருக்குது. இந்த மொழிங்கிறது நாம் கண்டுபிடிச்சது. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மொழியை கண்டுபிடிச்சிக்கிட்டோம் நம்ம. அந்த உணர்வுகள் அப்படியே தான் இருக்குது. அந்த உணர்வுகள் மாறிச்சா? சினிமாவில் அந்த உணர்வு அப்படியே தான் இருக்குது, அது மாறலை. அந்த உணர்வுகளில் கொஞ்சம் காஸ்ட்யூம் சைடு மாறும், கொஞ்சம் சிரிக்கிறது லேட்டாக சிரிப்பான் அப்படி இருக்கும். அதை எப்படி நம்ம கொண்டு வர்றதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சினிமாங்கிறது என்னென்னா இந்த காலகட்டத்துக்கு என்ன செய்யணும் அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். 2.0 skin and laser clinic 2.0 2.0 2.0 2.0 fresh is better open pour have fun